பார்க்கலாம். யாருக்கு தெரியும் எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்கெல்லாம் எங்க போனா பார்க்கலாம். கரெக்டா நான் சொல்றேன் சொல்லுங்க. கரெக்டா சொல்றேன்றீங்க எங்க சொல்லுங்க. நைட்டு ஒரு மணி நேரத்துல ஒரு நாளைக்கு குறைச்சா எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கணும். நீ இவங்க தாத்தாவை வந்து காணோன்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு தாத்தா காணோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராங்க் பண்ண போகிறோம். போமா வாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே இருக்கிறதாக சொல்றாங்க. நீங்க எதுவும் பாத்துருக்கீங்களா? நல்லா கொஞ்சம் உத்து பாருங்க. நேத்தி முந்தா நேத்தி போன வாரம் இந்த வாரம் பாக்கல. இவரை பார்த்தா நல்லா ஒத்து பாருங்கண்ணே. பார்த்துட்டேன். அப்புறம் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு இப்போ பாருங்கள். தெரியுதா? பார்த்துட்டேன். இவரை நான் இங்கே பார்த்ததே கிடையாது. இவரை இங்கே நீங்கள் பார்த்ததே இல்லை. இவர் எங்கே போனால் பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? நீங்கள் எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமிழ் யாருக்கு தெரியும். கண்டென்ட் நம்ம எடுத்தது காரணம் கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம தேடும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தெரியல அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. சில பேர் இங்கே எங்கன்னா போனால் இந்தந்த மாதிரி ஆளை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் யார் யார் தராங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஃபோட்டோவில் ஒரு பார்த்துருக்கீங்களா? இவர் பேர் வந்து ராமசாமி. என்ன பேர்? ராமசாமி. இந்த ஏரியாவில் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் தான் இருக்காராம். அதுதான் நம்ம இங்கே ஃபுல்லாக தேடிட்டுருக்கோம். காணம் தாரா அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு நன்னாரி பயலை. காணா போனால தான் அப்புறம் கேட்குறோம். அப்புறம் அவர் இருந்தால் தெரியுது. ஆளை தெரியுதா? நல்லா பாரு. நல்லா பாரு. நல்லா உத்துப்பாரு. ரெண்டு மூணு பேர் சாட்சிங்களா? என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க இங்கதான் இருக்காரு. ஆனா அவரு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. ஒரு பணத்தை அழைச்சிட்டு கண்ண மூடி செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆளு நல்லா பேங்க்ல டெய்லி வந்து காணா போகுது. பணம் எடுத்துட்டு செலவு பண்றாரு. என்ன காதுல என்ன போட்டிருக்கா? சும்மா கடுக்க கடுக்க போட்டிருக்காரு. அவருக்கு கடுக்க போட்டிருக்காரு பத்தியா இல்லையா? அவருக்கும் சரிதா. ஆள் எப்படி இருக்காரு பத்தியா இல்லையா? காச ரொம்ப நன்றி. என்ன மூஞ்சி தெரியுதா? தெரியுதா? பார்த்து. ஆமா, புள்ளி புள்ளியா ட்ரெஸ் போட்டிருக்காரு. ம், புள்ளி புள்ளியா. ஆமா, தாடி எல்லாம் நான் வெள்ளையா இருக்கு பாருங்க. ஆச்சிருக்கு. பார்த்தது இல்லை. நல்லா சிந்தனை செதற விடாம பாருங்க. ஏன்னா நீங்க என்ன பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு ₹5,000 செலவு பண்ணிட்டு இருக்காரு. அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்து எடுத்து ஒரு நாளைக்கு ₹5,000 செலவு பண்ணுப்பா.
ஒரு மணி நேரத்துல ஒரு நாளைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கன நீ 5000 ரூபாய் எடுத்து ஏடிஎம் கார்டு வச்சிருக்காரு எடுத்து எடுத்து பணத்தை வந்து டவுட் விட்டுட்டு இருக்காரு சாப்பிட மாட்டாரு ரெண்டு இட்லி சாப்பிடுவாரு சரக்கு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம் எங்களை பார்த்த தமண்ணா மயங்கி ஓய்ந்துரும் பட்டணத்துல ஒரு நாலு மூணு ரெண்டு சாலை கடை இருக்கு நினைக்கிறேன் பட்டணத்துல அங்கேயும் வந்து அங்கே வந்தால் பார்த்துடலாமா ஐயா பாருங்களா போய் அதான் பார்க்கணும் டவுடு உருவாரு காசை அதனால தான் வந்து நாங்கள்லாம் தீமாக வந்துருக்கிறோம் சரி சரி இங்கே எங்கே சாலை கடை இருக்கு இங்கே எங்கே சாலை கடை இருக்கு அதான் மெயின் ரோட்லாம் இருக்கும் சாலை கடை கவனிக்கிறேன் வேளாங்கண்ணில நூறுகால் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு வேளாங்கண்ணி பேரணும் நூறுகால் மண்டபம் ஆமாம் அங்கே படுப்பாரு அங்கே அங்கே தான் இருப்பாங்க யாராக இருந்தாலும் அங்கே தான் இருப்பாங்க நூறுகால் மண்டபம் வேளாங்கண்ணி ம் சரிங்க ஐயா அங்கே தான் இருப்பாங்க இந்த இந்த ஏரியாலாம் இருக்க மாட்டாங்களா இந்த ஏரியாவில் நான் ஒரு நாள் கூட பார்த்து ஆளை பார்த்துட்டிங்களா பார்க்கல இப்போ பாருங்க பார்த்துருந்தா பார்த்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா இல்லை இல்லை அது நான் சொல்லையா இதில் பார்த்தீங்களான்னு கேட்குறேன் இந்த ஒரு மூஞ்ச பாருங்க வெள்ளை தாடி வெள்ளை மீசை பார்க்கல நான் இங்கே வந்து பார்க்கல இப்போ தெரியுறாரு நல்லா தெரியுது இன்னைக்கு வந்து சோறு போடுவாங்க நேற்றுக்கு இன்னைக்கு எதுவும் தெரியல சோறு போடுவாங்க என்ன சோறு போடுவாங்க இன்னைக்குன்னு நினைக்கிறேன் என்னத்துக்கு சாப்பாடு ஹோட்டலில் எல்லாமே கொடுப்பாங்க அங்கே அங்கே கிடைக்கும் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போக சொல்லிடுவாங்க ஹோட்டலில் இதில் கொடுத்துருவாங்க இங்கே வந்து என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்ன பார்த்தா எப்படி தெரியுதா உங்களுக்கு உங்க தோற்றத்துக்கு திருடிட்டு போற மாதிரி இருக்கிறானா இல்ல எப்படி ஏதோ ஒரு தோரணம் உங்களுக்கு தெரியுமில பார்த்தா சிஏடி ஆபீசர் மாதிரி புரியல சிஏடி ஆபீசர் மாதிரி சிஏடி ஆபீசர் இந்த மூஞ்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிறைய ஷேரிங் பண்ணுங்க வேற என்ன கண்டென்ட் போலாம்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை